கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 5:6 கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வேட்டையாட சென்ற போது சிறிய புலிக்குட்டியை கண்டான். ஆசையோடு வீட்டிற்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தான். அந்த புலிக்குட்டி நாய்க்குட்டியோடும் வேட்டைக்காரனின் பிள்ளைகளோடும் அருமையாய் பழகி விளையாடியது. சில வருடங்களில் வளர்ந்து பெரிதாகிவிட்டது. ஒரு நாள் வேட்டைக்காரனின் மகன் வெளியே விளையாடி கொண்டிருந்த போது கீழே விழுந்து அவன் காலில் ரத்தம் வடிய ஆரம்பித்தது. வளர்ந்த அந்த புலிக்குட்டி மோப்பம் பிடித்து தன் நாவினால் அந்த காயத்தை நக்கி கொடுத்தது. அவ்வளவுதான், சில வினாடி நேரங்களுக்குள் இரத்தத்தை ருசி பார்த்த அந்த புலிக்குள் பயங்கர ஜென்ம சுபாவம் தலை தூக்க ஆரம்பித்தது. ஒரே பாய்ச்சலில் அந்த மகனை அடித்து கொன்றது. வேட்டைக்காரன் வெளியே வந்தபோது அவன் மேலும் அந்த புலி பாய்ந்து சென்று தாக்கி காயப்படுத்தியது. பார்த்தீர்களா, பாவத்தோடு பழகுவதும் இதோ தீமைதான் வரவழைக்கும். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் யாரேனும் பாவத்திலும் இருந்து மீண்டு வர முடியவில்லை என்று, முயற்சி செய்தும் உங்களால் முடியவில்லை என்றால் தேவனை உண்மையாய் கூப்பிடும்போது ஆண்டவர் கிருபை தருவார். வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என்று. ஆம், நம் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவர் பாவத்தை மேற்கொள்ள பலன் தருவார். நாம் அவரையே சார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்தும் பாவ சேற்றிலிருந்தும் தூக்கி எடுக்க நீர் தன்னையே பலியாக கொடுத்தீரே. உம்முடைய கல்வாரி அன்பின் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பாவத்தை ஜெயிக்க பலனை தாரும். ஆண்டவரே, நீர் சிலுவையையும் உலகத்தையும் ஜெயித்தீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பாவங்களை விட்டொழிய கிருபையை தாரும். ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.